அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வநுஸல்லி வநுஸல்லிம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் அல்லதீன ஊதுல் இல்ம தரஜா. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا الى الجنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وانزله المقعد المقرب عندك يوم القيامه. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பு மருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தந்து எல்லாவிதமான மருத்துவமனையினுடைய செலவினங்கள் துன்பங்களை விட்டு நம் யாவரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தேர்வுகள் முடிந்து அதனுடைய முடிவுகள் எல்லாம் வெளியே வந்திருக்கக்கூடிய நேரம் இது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் வந்து ஒரு 3-4 நாட்கள் ஆகிறது. இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் வந்திருக்கிறது. அல்லாஹுவின் பேரருளால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி மனமகிழ்ச்சியையும் திருப்தியையும் நம் யாவருக்கும் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி பயணத்தை நாம் எப்படியாக திட்டமிட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பார்வையை நாம் உள்வாங்க வேண்டியும் அது குறித்து உண்டான ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய நிலையிலும், சிறந்த எதிர்காலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அமைத்து தர வேண்டும் என்கின்ற அக்கறையோடும் அது குறித்து உண்டான சிந்தனையோடும் நாம் இருக்கிறோம் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே கல்வியின் காலத்திலே இலக்கு இருக்க வேண்டும். பொதுவாகவே வாழ்க்கையில் இலக்கு இல்லாமல் பயணிக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி பயணித்தால்தான் அது சுறுசுறுப்பாகவும் அதை அடைய வேண்டும் என்கின்ற தீராத லட்சியமும் நம் உள்ளத்திலே குடிகொண்டும். முக்கியமாக கல்வியின் காலகட்டத்தில் இந்த இலக்கை நோக்கித்தான் நான் பயணிக்கப் போகிறேன், இதை தான் நான் அடையப் போகிறேன், இந்த பாதையில்தான் இனிவரும் நாட்களில் என்னுடைய கல்வியின் தேடலும் அது குறித்து உண்டான முயற்சியும் அது குறித்து உண்டான தெளிவான பார்வையும் இருக்கப் போகிறது என்பது மிக மிக முக்கியம். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இன்று கல்வி கூடங்கள் பணம் சம்பாதித்து தருகிற கம்பெனிகளாக அல்லது நிறுவனங்களாக மாறி போயிருக்கிறது. அதன் வெளிப்பாடு படிக்க வைக்கிற பொழுதே பெற்றவர்களுக்கும் இப்படியான சிந்தனை, எந்த துறையை தேர்வு செய்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், எந்த துறைக்குள்ளே போனால் எதிர்காலத்தில் 6 டிஜிட்டில் அல்லது 7 டிஜிட்டில் பிள்ளை சம்பளம் பெறுவான் என்கின்ற போக்கு சிந்தனை இன்று சமூகத்தில் பரவி இருக்கதை பார்க்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, இது ஆரோக்கியமான சிந்தனை அல்ல. சம்பளம் வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலையில் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், அதில் எந்த குறையும் இல்லை. அதோடு சேர்த்து கல்விக்கு இலக்கு வெறும் சம்பளம் மட்டுமல்ல, கல்வியின் பாதையின் இலக்கு இவ்வளவு கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அந்த கல்வியால் சமூகத்திற்கு என்ன பலனை என் பிள்ளை என்னுடைய தலைமுறை கொடுக்க போகிறது என்கின்ற பார்வையும் வேண்டும். அது குறிப்பாக பெற்றோர்களுக்கும் வேண்டும், கல்வி தரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் வேண்டும். அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும், அதேபோன்று படித்து முடித்ததற்கு பிறகு அதிக சம்பாத்தியம் எடுக்க வேண்டும் என்ற ரெண்டு பார்வையுமே தப்பானது. புரிந்து படிக்க வேண்டும் என்ற பார்வையும், நீ எந்த விதத்தில் படித்திருக்கிறாயோ அதை எந்த சிறப்பான புரிதலோடு சமூகத்திற்கு அதை கடத்தப் போகிறாய், அதன் மூலம் என்ன சிறப்பான பயன்கள் ஏற்படப் போகிறது என்கின்ற பார்வையுமே சிறப்பானது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்ததற்கு பிறகு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற நிறைய குழந்தைகளினுடைய அந்த பேட்டிகளை நாம் பார்த்தோம் இல்லையா. அதில் அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் மார்க் கம்மியானாலும் எங்கள் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க, எங்களை வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி பேச மாட்டாங்க, நாங்கள் எப்படியும் ஜெயிப்போம் என்று எங்களுக்கு நம்பிக்கையை தந்ததே எங்கள் வீடு தான், எங்கள் பெற்றோர்கள் தான், எங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆசிரியர்கள் தான். எனவே அந்த ஒரு ஊக்கம்தான் எங்களை இன்னும் முன்னேற செய்தது என்று சில பிள்ளைகளுடைய அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடிந்தது. எனவே அன்பர்களே, மார்க் என்பது மட்டும் அவசியம் அல்ல, அதுவும் தேவை, ஆனால் அது மட்டுமே கல்வியின் தரத்தை நிரூபிக்கக்கூடியது அல்ல. அதை தாண்டி புரிந்து படிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் உள்ளே செலுத்துவதும், அதிலிருந்து கல்வியிலிருந்து புரிதல் மிக்க ஒரு வாழ்க்கையை எடுத்து சமூகத்திற்கு எப்படியான பார்வையோடு அதை கடத்தப் போகிறான், சேவை மனப்பான்மை எப்படி என் பிள்ளையின் உள்ளத்தில் இருக்கிறது, எந்த மாதிரியான இலக்கை அவன் நிர்ணயித்து பயணிக்கப் போகிறான் சமூகத்தில் என்பது போன்று உண்டான பார்வையும் அவசியம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் இப்படி சொன்னது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், முஸ்லிமான ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கல்வியை படிப்பது கடமை என்றது, கல்வியை தேடுவது கடமை என்றது. எந்த கல்வியை தேடுவது கடமை என்றால், சூழலுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த கல்வியை தேடுவது கடமை. உங்களுடைய சூழலுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய மார்க்கத்துக்கு, உங்களுடைய இபாதத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சம்பாத்தியத்திற்கு எந்த கல்வியை தேடுவது உங்களின் மீது நிர்பந்தமோ அதை தேடுவது கட்டாயம் கடமை. பாருங்கள், இன்று நீதித்துறையில் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா. நீதித்துறையில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது முஸ்லிம் சமூகம். மற்றவர்களுக்கு ஒரு பார்வை என்றால் முஸ்லிம்களுக்கு வேறு பார்வை. அதனால் தானே நம் கைகளில் இருந்த பல நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு வேறு கைகளுக்கு மாறி இருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் ஒரு விதமான பார்வை நீதிமன்றங்களிலும் இருக்கத்தானே செய்கிறது என்று நாம் அங்கலாய்ந்து கொள்கிறோம். எனவே அந்த நீதித்துறையில் அது சார்ந்த கல்வியை தேடுவது, அதை அந்த நீதியை நீதிமன்றங்களில் நிலைபெறச் செய்வதற்கான கல்வியை தேடுவது நம் மீது கடமை. அதிகாரத்தில் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறோம், அதிகாரத்தில் நாம் இருந்தால் இப்படியான நிலையெல்லாம் நம் சமூகத்திற்கு ஏற்படாது. சமூகத்தில் சிறந்த மாற்றத்தை தருவதற்கு அதிகாரம் என்பது நமக்கு கை கொடுத்திருக்கும் என்று நாம் சொல்கிறோம். இப்போ அதிகாரத்தை நோக்கி சமூகத்தை கடத்துவதற்கு எந்த கல்வி தேவையோ அந்த கல்வியை தேடுவது சமூகத்தின் மீது பொறுப்பு. இன்றைய உலகம் என்பது இது ஊடகங்களின் உலகம். ஊடகம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் உலகம் நம்புகிறது என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக வன்மத்தையும் வெறுப்பையும் கக்கக்கூடிய ஒரு முக்கிய தளமாக ஊடகம் மாறியிருக்கிறது. அந்த ஊடகத்துறையை நாம் எப்படி கையில் எடுப்பது, அந்த ஊடகங்களை எப்படி நாம் பயன்படுத்துவது, குறிப்பாக சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களினுடைய பயன்பாட்டை, டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த பொதுமக்களின் எல்லாரின் பார்வையிலும் படக்கூடிய அதை நாம் எப்படி கையாளுவது என்பது போன்று உண்டான
அந்த கல்வியை தேடுவதும் அது சார்ந்த விஷயத்திலே நம்முடைய கவனத்தை செலுத்துவதும் நம் மீது கடமை. அப்போ பொதுப்படையாக கல்வி படிப்பது கடமை என்ற பார்வையோடு சுருங்கி விடாமல், நமக்கு எது தேவையோ, நம் சமூகத்தை மீட்டெடுக்க, நீதியை நிலைநாட்ட, எல்லோருக்குமான ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்வியலை அமைத்து கொடுக்க, நம் குடும்பத்திற்கு, நம் வியாபாரத்திற்கு, நம்முடைய துறை சார்ந்த முன்னேற்றத்திற்கு எந்த மாதிரியான நாலேஜ் நமக்கு தேவையோ, கல்வி தேவையோ, அதை தேடுவது கடமை. எனவேதான் பாருங்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள். ஊத்தீத்துல் இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்கள் பின்னோர்கள், மொத்தம் உலகத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ எல்லோரின் கல்வி ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். நான் உங்களுக்கு கல்வியை சொல்லித் தருகிற ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார். இன்னமா பு இஸ்துமு அல்லிமா, நான் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசான், அந்த விதத்தில் தான் அல்லாஹ் என்னை நியமித்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் என்றார்கள் பெருமானார். பத்ரு யுத்தக்களம், நமக்கு தெரியலாம், அந்த யுத்தகத்திலே எதிரிகள் பலர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். திரும்பி அவர்கள் ஊருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் ரெண்டு நிபந்தனை. ஒன்று, பிணையீட்டு தொகை கொடுக்கணும், இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு உங்க ஆட்களை நீங்க கூட்டிட்டு போகலாம். அப்படி பிணையீட்டு தொகை கொடுக்க முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிணையீட்டு தொகை கொடுக்கும் அளவிற்கு உண்டான சூழல் அவர்களுக்கு இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கான நீதி என்னவென்றால், அவர்களுக்கான சட்டம் என்னவென்றால், ரசூலுல்லா சொன்னார்கள், உங்களுக்கு தெரிந்த கல்வியை எங்கள் மதீனத்து பிள்ளைகள் 10 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க. இங்கே நபிகள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லவில்லை. காரணம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க நபிகள் இருக்கிறார்கள் மதீனாவிலே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எந்த ரூபத்தில் இருந்தாலும், அது எந்த துறை சார்ந்த விஷயமாக இருந்தாலும், அதை எங்கள் மதீனத்து பிள்ளைகளுக்கு 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு ஆள் 10 பிள்ளைங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள் என்றால், உலக வரலாற்றிலேயே கைதிகளிடத்தில் பாடம் படித்தவர்கள் என்கின்ற சிறப்பு பெயரை முஸ்லீம்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. கல்வியை தேடுவதற்கு, கல்வியை யாரிடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நிபந்தனைகள் இல்லை. எங்கே நல்ல விஷயம் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம், தேடிக்கொள்ளலாம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். எனவேதான் ஹதீஸிலே இப்படி வந்திருக்கிறது, மன் சலக்க தரீக்கன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், கல்வியை தேடி யார் பயணிக்கிறாரோ, கல்வியை தேடி யார் பயணிக்கிறாரோ, அந்த பயணம் நடைபயணமாக இருக்கலாம், அல்லது வாகனத்தில் பயணிக்கக்கூடியதாக இருக்கலாம், உள்நாட்டு பயணமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், உள்ளூர் பயணமாக இருக்கலாம், அல்லது வெளியூருக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற சூழலில் இருப்பதாக இருக்கலாம். எதுவானாலும் அவரின் இலக்கு நோக்கம் கல்வியை தேடுதல் என்றிருந்தால், ரசூலுல்லா சொன்னார்கள், சஹலல்லாஹு தரீக்கன் இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கான அவர் பாதையை அல்லாஹ் லேசாக்கி தருவான். கல்வியை தேடி ஒருவர் பயணித்தால் அந்த பயணத்தின் ஊடாக சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ் நேசாக்குவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் கல்வியை தேடுகிற விஷயத்தில் எவ்வளவு தூரம் முஸ்லீம் சமூகம் முன்னோக்கி நிற்க வேண்டும் என்பதற்கு நபிகளாரின் இந்த வார்த்தையை விட பெரிதாக வேறொன்றும் தேவையில்லை. ஹதீஸிலே இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது, மன் கரஜ ஃபி தலபில் இல்மி கான ஃபி சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஆ, யார் கல்வியை தேடி போகிறாரோ அவர் திரும்பி வரும் வரை அல்லாவின் பாதையில் இருக்கிறார் என்றார்கள். அல்லாவின் பாதை என்று நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டு சுருக்கி கொண்டு நிற்கிறோம். இது மட்டும்தான் அல்லாவின் பாதை, இதை தாண்டினால் வேறு எதுவும் அல்லாவின் பாதை கிடையாது, இந்த இடத்திற்கு வந்தால் மட்டும்தான் அல்லாவின் பாதை, இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது என்று ஒரு குறுகிய புரிதலோடு நாம் நிற்கிறோம். ஆனால் நபிகள் சொன்னார்கள், கல்வியை தேடி நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த பயணம் இருக்கிறது, அது அல்லாவின் பாதை என்றார்கள். இங்கே பொதுப்படையாக கல்வி என்கிறார்கள், இந்த கல்வி அந்த கல்வி என்று தனித்தனியாக பிரித்தெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணப்பட்டு போகிறீர்கள், உங்களின் தேவை, உங்களின் லட்சியம் அங்கே போய் இதை இந்த கோர்ஸ் படிக்க வேண்டும், இந்த துறையை படித்துவிட்டு வர வேண்டும். நபிகள் சொல்கிறார்கள், நீங்கள் திரும்பி வரும் வரை அது அல்லாஹ்வின் பாதை. அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, படிப்பு குறித்து, கல்வி குறித்து நிறைய இஸ்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, திருக்குறானின் மூலமாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறது. இது தேர்வுகள் முடிந்து
முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட காலம் இது, இந்த நேரம் இது. இப்பொழுது அடுத்தடுத்த கட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளை எங்கே நகர்த்துவது, எந்த மாதிரியான துறைகளை அவருக்கு தேர்வு செய்து கொடுப்பது என்று பெற்றோர்களும் யோசிக்கிறோம், பிள்ளைகளும் எந்த துறையை எடுக்கலாம் என்று யோசனையில் இருக்கக்கூடிய சூழல் இது. பல பள்ளிகளிலே, பல இடங்களிலே பொது நிறுவனங்கள் என்ன மாதிரியான படிப்பு படிக்கலாம் என்று வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. நான் சொல்லும் விஷயம் ஒன்றுதான், எல்லாரும் இந்த துறை எடுக்கிறாங்க, நம்ம பிள்ளைக்கும் இதை எடுத்து கொடுத்துருவோம், எல்லாரும் இதுதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ இதுதான் ட்ரெண்டு, இதை எடுத்துக்கலாம். ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த படிப்பு படித்தவர்கள் தான் உயர்நிலையில் இருக்க போகிறார்கள், நிறைய சம்பளம் வாங்க போகிறாங்க என்ற பொதுப்படையான பார்வையோடு நீங்கள் சுருங்கி போய்விட வேண்டாம். நம்முடைய பார்வையை கொஞ்சம் விரிவாக வைத்துக் கொள்வோம், நம்முடைய பார்வையை நல்ல பிராட் ஆக்கிக்கலாம். முதல் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம், நம்முடைய முஸ்லீம் சமூகம் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். ஆய்வுத்துறைகளை கையில் எடுப்பதற்கு முஸ்லீம் சமூகம் கவனம் எடுக்க வேண்டும். விஞ்ஞானம் போன்ற அந்த தளங்கள், விஞ்ஞான துறையிலே பயணிப்பதற்கு, அது சார்ந்த கல்விகளை தேடுவதற்கு, அதிலே ஆய்வு செய்து இன்ன பிற பல நல்ல விஷயங்களை மனிதர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முஸ்லீம் சமூகம் குறிப்பாக மேல் படிப்பு படித்து முடித்திருக்கக்கூடிய, பள்ளி பருவத்திலே மேல் படிப்பை படித்து முடித்திருக்கக்கூடிய அந்த மாணவ கண்மணிகள், அவர்களை பெற்றவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு அப்துல் கலாம் தான் இல்லையா, அவரின் மூலமாக இன்று வரை இந்த சமூகத்திற்கு எத்தனை எத்தனை சிறப்புகள், அங்கீகாரங்கள். அவருடைய தனிப்பட்ட அங்கீகாரம் அல்ல, அவர் படித்த கல்வியின், அவர் படித்த கல்வியில் அவர் நிலைத்து நின்றார், அதை பரப்புரை செய்தார், அதன் மூலமாக பல சாதனைகளை செய்தால் உலகளாவிய அளவிலே அங்கீகாரத்தை பெற்றார். அவரோடு அந்த அங்கீகாரம் முடிந்து போய்விடவில்லை, அவர் சார்ந்திருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்திற்கும் ஒரு பார்வை கிடைக்கிறது இல்லையா. ஒரு அப்துல் கலாம், இந்த மாதிரி அப்துல் கலாம் ஒன்றாக சுருங்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு ஊருக்கும் அப்படியான மக்கள் உருவாக வேண்டும் என்ற சிந்தனையில் தான் தேடி தேடி ஏறி ஏறி இறங்கினால், பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளின் வாசலிலும் அப்துல் கலாம் ஏறி ஏறி இறங்கினார். நான் என்னோடு சுருங்கிவிடக்கூடாது, என்ன மாதிரி பல மாணவர்கள் உருவாக வேண்டும், அறிவுத்துறையிலே, ஆய்வுத்துறையிலே, விஞ்ஞான தளத்திலே நிறைய பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் பள்ளிக்கூடங்களுக்கு போனார், கல்லூரிகளுக்கு போனார். அவருக்கு என்ன தேவை இருக்கிறது, அவர் உயர்ந்த பதவியில் குடியரசுத் தலைவராக இருந்தவர், அதிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அவர் மரணிக்கும் வரை பள்ளிக்கூடங்களோடும் மாணவர்களோடும் கல்லூரிகளோடும் தான் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் கழித்திருக்கிறார். சொல்லும் விஷயம் ஒன்றுதான், ஆய்வுத்துறை மிக மிக முக்கியமான ஒரு துறை, அதிலே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஒரு வாரத்திற்கு முன்னால் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பேசியவர் ஒரு மருத்துவர், அவர் சவுதி அரேபியாவிலே இருக்கிறார். அவர் எனக்கு ஃபோன் செய்து சொன்னார், அதரத் நான் கேள்விப்பட்டேன், உங்கள் ஊரை சொல்லி, நம்முடைய பள்ளியின் பெயரை சொல்லி, உங்கள் பள்ளியில் வந்து புக்ஸ் வச்சு லைப்ரரி வச்சிருக்கீங்களாமே, எனக்கு தகவல் வந்தது. ஆமாம், அவரிடத்துல அவர் சொன்னார் ரொம்ப நல்ல விஷயம், பள்ளி வாசலிலே லைப்ரரி இருப்பது என்பது, பள்ளி வாசலிலே புத்தகங்களை வைத்து வரக்கூடிய தொழுகையாளிகள் வெறும் தொழுகைக்கு மட்டும் நீங்கள் வரவில்லை, உங்கள் அறிவுத்தளத்தையும் அறிவு பயன்பாட்டையும் இன்னும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற சிந்தனையில நீங்கள் லைப்ரரி வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள், அவர் சொல்கிறார், ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே, வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், இன்ன பிற அனாதை ஆசிரமங்களுக்கெல்லாம் இலவசமாக புத்தகங்கள் தருகிறோம். எந்த புத்தகம் என்றால் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் தருகிறோம். அறிவுத்தளத்திலே, விஞ்ஞானத்தளத்திலே அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே, அக்கறையிலே நாங்கள் இலவசமாக கொடுக்கிறோம். உங்கள் லைப்ரரி என்ன புத்தகங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, உங்கள் லைப்ரரிக்கு நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையிலே இலவசமாக நூலை அனுப்பி தருகிறோம். எங்களுக்கு ஆசை என்னவென்றால் உங்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய வரக்கூடிய இளைய தலைமுறை சமுதாயம் அந்த புத்தகங்களை எடுத்து வாசித்து அறிவுத்துறையிலே, விஞ்ஞான தளத்திலே அவர்கள் எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும், அதற்கான வழிவகையை நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு உள்ளபடி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கோ நாம் வைத்திருக்கிறோம் ஒரு விஷயம், அது யாருக்கோ காதுக்கு தகவல் போய் அங்கிருந்து இங்கே ஒரு பார்வை விழுகிறது என்றால் அடுத்த தலைமுறையை அறிவுத்தளத்திலே உருவாக்குவதற்கு எத்தனை முயற்சிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று நல்ல கல்வியை தேடி ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்கிறார் நம்முடைய பிள்ளை, அமெரிக்காவுக்கு போகிறார், மேலை நாடுகளுக்கு போகிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு காலத்திலே முஸ்லீம்கள் பெருவாரியாக வசித்த பாக்தாதுக்கு உலகத்தினுடைய பெரும் பெரும் நகரங்களிலிருந்து கல்வியை தேடி வந்தார்கள்.
ஸ்பெயினில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்டூபா என்று சொல்லக்கூடிய அந்த நகரம், அந்த நகரத்திற்கு கல்வியை தேடி உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வந்தார்கள். ஐரோப்பியா சொல்லுகிறது, நாங்கள் தான் நாகரிகத்தின் தொட்டில் என்று. ஆனால் 6-ஆம் நூற்றாண்டிலிருந்து 10-ஆம் நூற்றாண்டு வரை சுமார் 4 நூற்றாண்டுகள் ஐரோப்பியாவை பற்றி வரலாறு என்ன சொல்கிறென்றால், இருண்ட உலகம் அது, இருளில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் உலகத்தில் யார் அறிவில் கொடிகட்டி பிறந்தார்கள் என்றால் முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் ஆய்வுத்துறையில் முன்னேறியிருந்தார்கள். இன்று மருத்துவத்தினுடைய உபகரணங்கள் பெருகியிருக்கிறது, புது புது நவீன கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துறையில் வளர்ந்து கொண்டே போகிறது இல்லையா? சின்ன சின்ன மிஷின்கள் இருந்து பெண்ணம்பெரிய மிஷின்கள் வரை வந்துவிட்டது. என்ன ஒரு காரியத்தையும் எளிதாக கண்டுபிடித்து அதற்கான மருத்துவத்தை கொடுப்பதற்கான வளர்ச்சி மருத்துவத்துறையில் வந்திருக்கிறது. முதல் முதலில் மருத்துவத்துறையை கையில் எடுத்து அதற்கான சட்டதிட்டங்களை வகுத்து அதை ஆய்வுக்குட்படுத்தி ஒரு ஒரு மூல ஒரு புத்தகத்தை எழுதி தந்தவர் யார் என்றால் அவிசென்னா என்று வரலாற்றிலே அவருக்கு பெயர். ஆனால் அவருடைய இயல் பெயர், உண்மை பெயர் அலி இப்னு சீனா. அலி இப்னு சீனா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் அல் கானூனு ஃபித் திப், மருத்துவத்திற்கான அடிப்படை மூலக்கூறுகள் என்ற ஒரு புத்தகத்தை தொகுத்து அதை வெளியிட்டார். அதுதான 15-16-ஆம் நூற்றாண்டு வரை உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களுக்கும் மருத்துவத்திற்கான மூல நூலாக பயன்பட்டது. சொல்லும் தகவல் ஒன்றுதான், ஆய்வுத்துறையில் அவ்வளவு தூரம் முஸ்லிம்கள் பங்கெடுப்பு செய்திருக்கிறார்கள். கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள், கெமிஸ்ட்ரியினுடைய மூல நூலை உருவாக்கியவர் யார் என்றால் ஜாபிர் பின் ஹையான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தான். வேதியியலிலே மூலத்தை கண்டுபிடித்து அதற்கான விஷயங்களை எல்லாம், அதற்கான மாதிரிகளை எல்லாம் உருவாக்கி தந்தவர் என்று. இப்படி நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அறிவியல் துறையில், ஆய்வுத்துறையில், விஞ்ஞானத்துறையில் நம்முடைய பிள்ளைகளின் கவனம் அதிகம் தேவை. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சந்திரனுக்கு என்ன செஞ்சாங்கன்னா செயற்கைக்கோளை அனுப்பினார்கள். அதே போன்று சூரியனுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் இல்லையா? அந்த சமயத்தில் விஞ்ஞானத்தளத்தில் பெங்களூரில் அல்லது வந்து நாசாவிலே இன்ன பிற பகுதிகளிலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பணியாற்றியிருக்கிறார்களோ அவர்களுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்து போட்டு இந்த ப்ரோக்ராமில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் பங்காற்றியிருக்கிறாரு, இந்த சூரியனுக்கு அனுப்பப்பட்ட இந்த செயற்கைக்கோளினுடைய இந்த ப்ரோக்ராமில் முக்கியமாக பணியாற்றியது கடையினுடைய செய்த இந்த பெண்மணி, இது முஸ்லீமான பெண்மணி என்று அதை சொல்லி சொல்லி சமூகம் ஆனந்தப்பட்டது இல்லையா? ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு முஸ்லீம் பயணிக்கிற பொழுது அது அவருக்குமான அவருக்கான மட்டும் முன்னேற்றம் அல்ல, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்குமான முன்னேற்றம் என்பதை அதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அது மாதிரியான ஆய்வுத்துறையில், நல்ல விஞ்ஞானத்துறையில் கையில் எடுத்து அது சார்ந்த விஷயங்களை கற்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். ஹிஜ்ரி 3-ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு பெருசாக சொல்லிக்கிறோம் இல்லையா, அது உருவாகி 1000 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் முன்னால் தோன்றிய ஒரு யூனிவர்சிட்டி கின்னஸ் புத்தகத்திலே வேர்ல்டிலேயே தி ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி என்று எந்த பெயர் இருக்கிறது என்றால் மொரோக்கோவில் அல்ஃபாஸ் என்று ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்திலே உருவாகி இன்னைக்கும் இருக்கக்கூடிய அல் ஹராவியின், அரபியிலே அல் ஹராவியின் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் கேரவான் யூனிவர்சிட்டி, இதுதான் வேர்ல்டிலேயே ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியை உருவாக்கியது யார், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் யார் என்றால் 2 பெண்கள், மரியம் அல் ஃபிஹ்ரி, ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி என்ற இந்த 2 பெண்கள், இந்த இஸ்லாமிய பெண்கள் தான் தொலைநோக்கு பார்வையோடு தங்களுக்கு தங்களுடைய தகப்பனார் வழியாக கிடைத்த திரண்ட செல்வத்தை, சொத்தை மொத்தத்தையும் கொண்டு வந்து இது நம்மோடு நம் குடும்பத்தோடு நின்றுவிடக்கூடாது, இதனுடைய பங்களிப்பு சமூகம் இந்த காசால் இந்த பணத்தால் பயன்பெற வேண்டும், என்ன செய்யலாம், கல்வி தளத்தை துவங்கலாம். அதுதான் ஆண்டாண்டு காலம் பயனை தந்து கொண்டே இருக்கக்கூடிய நிறுவனம் என்று நினைத்து அந்த அம்மா துவங்கினாங்க. அந்த 2 தாய்மார்களும் துவங்கினார்கள். 18 ஆண்டுகள் அதை உருவாக்குவதற்கான முயற்சி. 18 வருஷமும் ஒரு நாள் நோன்பு இல்லை, இப்படி நோன்பு வைத்து அந்த பல்கலைக்கழகத்தை துவங்கினார்கள். அங்கே படித்தவர்கள் தான் உலகத்தில் பெரும் சாதனையாளர்களாக உருவாகி இருந்தார்கள். வரலாற்று துறையிலே, ஆய்வுத்துறையிலே, விஞ்ஞானத்துறையிலே, வானவியல் துறையிலே
சமூகவியல் துறையிலே பல்வேறுபட்ட அறிஞர்களை அந்த கராவீன் என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் தான் உருவாக்கி தந்தது. ஒன்றுதான் விஷயம், கல்வி என்ற ஒன்று மட்டும்தான் நிரந்தர சொத்து. இதை சொல்லிக் கொடுத்தே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் 12 வகுப்பிலே முதல் இடத்தை பிடித்த ஒரு மாணவி, ஒரு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளை அது. அந்த பெண்ணு பேர் நந்தினி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளை அது. அந்த பிள்ளை பேட்டி கொடுக்குதுங்க, அது வந்து சொல்லுது, எங்கள் அப்பா சொன்னாரு, எங்கள் அப்பா ஒரு கூலி தொழிலாளி, தினசரி அவர் வேலைக்கு போனால்தான் அன்றைக்கான வருமானம், அவர் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார். அம்மா, இங்க உலகத்தில் இருக்கிறதா சொத்து கிடையாதுமா, நீ படிக்கிறல்ல இதுதான் உனக்கு சொத்து, இதுதான் உன் சொத்து, இதுதான் நிரந்தரமான சொத்து, இதுதான் அழியாத சொத்து, எனவே நீ இதை எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சியடி என்று சொன்னார். அதை கேட்டு கேட்டே நான் வளர்ந்ததினாலே எப்படியாவது முயற்சித்து இன்னைக்கு நான் முதலிடத்தை பிடித்திருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னார். இதை நான் சொல்லிக் கொடுத்து நம் பிள்ளைகளை உயர்ந்த தரத்திற்கு நகர்த்துவதற்கான தேவையும் நல்ல முயற்சியும் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நம்முடைய பிள்ளைகள் வெறும் காசு சம்பாதித்து தரக்கூடிய மிஷின்களாக மட்டும் இருக்க வேண்டும் என்று ஒரு காலமும் எண்ண வேண்டாம். சமுதாயத்திற்கு அவர்களால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கலாம் என்ற கற்பனையில் சிந்தனையில் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால அந்த மேல் படிப்பை நாம் கனவு காணுவோம். அதிகாரத்தினுடைய அந்த கையை எட்டி பிடிப்பதற்கு என்ன மாதிரியான கல்வி இருக்கிறது அதை தேடி கொடுப்பதற்கு முயற்சிப்போம். வேதனையிலும் வேதனை, நம்முடைய சமூகம் அது மாதிரியான துறையிலே ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறது. மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியின மக்கள், இவர்கள் அடைந்த அந்த கல்வியின் வெற்றி நிலையை கூட நம் சமூகத்தால் அடைய முடியவில்லை. காரணம் கேட்டால் இன்னைக்கும் நிறைய கிராமப்பகுதிகளில் இருக்கிறது, 10 படிச்சிட்டியா முதல்ல பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்கிறாங்க, 12 முடிச்சாச்சா பார்த்துக்கலாம் பின்ன, முதல்ல நீ பயணத்துக்கு போயிட்டு அனுப்பி வைக்கிறார்கள். பயணம் பயணம் பயணம், வெளிநாட்டு சம்பாத்தி, இதே கண்ணோட்டம் இன்னைக்கும் நிறைய கிராமங்களில் இருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சமூகம் பின்தள்ளப்பட்டவர்கள் என்று எந்த பார்வையோடு எந்த மக்களை வைத்திருந்ததோ அந்த மக்கள் எல்லாம் இன்று அதிகாரத்தினுடைய கட்டிலில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நான் அதை குறைவாக சொல்லவில்லை, அவர்கள் வருவது வந்தது மிகவும் மகிழ்ச்சியானது. எதன் மூலம் அவர்கள் வந்தார்கள் என்றால் கல்வி என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு மட்டும்தான் வந்தார்கள். அவர்களிடத்தில் போய் நாம் கையெழுத்து வாங்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம், அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பச்சை கையெழுத்து போடுகிறார்கள் அல்லது சிகப்பு கையெழுத்து போடுகிறார்கள். அந்த இடத்தில் அவர்களை கொண்டு வந்து அமர்த்தியது எதுவென்றால் கல்விதான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், அதே போன்று யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த பப்ளிக் சர்வீஸ், அது சார்ந்த விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு அதிலே கவனம் எடுக்கிறார்கள்? ஒரு புறம் முஸ்லீம்கள் அந்த மாதிரியான கல்வியெல்லாம் படிக்க போனால் அதை வந்து பெருசாக அதில் ஜிஹாது ஏற்படுதுன்னு சொல்லி பரப்புகிறோம், அவங்களுக்கு தெரியும் லவ் ஜிஹாத் என்று எப்படி பரப்பினானோ அதே போன்று ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் யூபிஎஸ்சி ஜிஹாத் என்று பரப்பினான். யூபிஎஸ்சி ஜிஹாதுனா என்ன, அந்த சிவில் சர்வீஸுக்கு என்ன முஸ்லீம் பிள்ளைகள் படிக்க போவதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த எண்ணத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி யூபிஎஸ்சி ஜிஹாத் அப்படின்னா முஸ்லீம்கள் நிறைய பேர் பப்ளிக் சர்வீஸுக்கு படிக்கிறதுக்கு வர்றாங்க, அவங்களுடைய மனதினுடைய அந்த வைராக்கியத்தை குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, பிறரின் மீது உண்டான பிறருடைய பார்வை அவர்கள் மீது வேறு விதமாக திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்பப்பட்டாலும் நாம் அது மாதிரியான அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய உயர்ந்த கல்விகளை படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நீதித்துறை மிக மிக முக்கியமானது இல்லையா, மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீதித்துறையில் இந்தியா முழுக்க 23% இருக்கிறார்கள், பழங்குடியின மக்கள் 20% இருக்கிறார்கள் மொத்த இந்தியாவிலும், முஸ்லீம்கள் மொத்த இந்தியாவிலும் நீதித்துறையில் பணியாற்றுவது வெறும் 7% தான், வெறும் 7% தான். நீங்கள் வகுப்பை வைத்து, அதாவது அவர்களுடைய காஸ்டை வைத்து, மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் 25% அதிகமாக இருக்கிறார்கள் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் நிலை, அவர்களுடைய அந்த நீதித்துறையிலே அவர்களின் பங்களிப்பு வெறும் 7% என்றால் எந்த அளவிற்கு நாம் நீதித்துறையில் பின்னால் இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். 14 லட்சம் வேலை வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸிலே நம்முடைய முஸ்லீம்களின் பங்களிப்பு வெறும் 7.2% தான். அந்த 7.2% அந்த பங்களிப்பும் கூட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பணிகளை தான் முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தையும் பார்க்கிறோம். இப்படி உயர்மட்ட அதிகாரத்தை தரக்கூடிய அந்த பொறுப்புகளிலே முஸ்லீம்களின் பங்களிப்பு குறைவாக இருக்கிறது என்பதனாலே
முஸ்லீம்கள் பல்வேறு விதமான இடைஞ்சலுக்கு ஆளாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களின் எண்ணிக்கையில் சதவீதத்தின் அடிப்படையில் பார்ப்போமையானால் அவர்களில் பெரும்பான்மையான மக்கள் சிறை கொட்டைகளுக்கு கீழே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அரசு சார்ந்த அதிகார வர்க்கத்தினுடைய அந்த பணிகள், அந்த வேலை வாய்ப்பின் மீது இருக்கக்கூடிய போதிய விழிப்புணர்வு இன்மையினாலே அதிகப்படியான மக்கள் சிறைக்கு பின்னால் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் பார்க்க முடிகிறது. எனவே அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய அந்த உயர்ந்த அந்த கல்வி பணியிலே அந்த துறைக்கு நம்முடைய பிள்ளைகளை தேர்வு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறைய குரூப் எக்ஸாம்கள் நடக்கிறது. என்னிடத்தில் கேட்டால் பள்ளிவாசல்கள் குரூப் ஸ்டடியை, குரூப் எக்ஸாம்களை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு பள்ளிகள் வர வேண்டும். அந்த மாதிரியான பிள்ளைகளை தேர்வு செய்யணும். ஒன்று குரூப் ஒன் நடக்குது, குரூப் டூ, குரூப் த்ரீ, குரூப் ஃபோர் போன்று யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் அந்த தேர்வுகள், அந்த சமயங்களில் எல்லாம் பள்ளிவாசல்கள் கோச்சிங் சென்டர்களாக மாற்றப்பட வேண்டும். நீங்கள் யோசிங்க, பள்ளிவாசலில் ஒரு பிள்ளை யூபிஎஸ்சி எக்ஸாம்காண்டி படிக்கிறாரு வச்சுக்கங்களேன், அல்லது குரூப் ஒன்னோ குரூப் டூ ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படித்தார், படித்து அவர் ஜெயிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டார், அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? தொழுது கொண்டு பள்ளிவாசலுடைய அந்த பாங்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டு பள்ளிவாசலிலிருந்து செலவு செய்து படிக்கப்பட்ட அந்த பிள்ளை நாளை போய் அவர் அமரக்கூடிய இடத்திலே தவறு செய்வாரா, அல்லது தவறு நடப்பதற்கு அவர் அனுமதிப்பாரா? கட்டாயம் மாட்டார் இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான சிந்தனையில் ஒவ்வொரு பள்ளிகளும் அந்த செயல்களை முன்னெடுக்க வேண்டும். இது காலத்தின் ரொம்ப பெரிய தேவை. நாம் நிறைய அநீதி இழைக்கப்படுகிற பொழுது கோஷம் போடுகிறோம், போராட்டம் நடத்துகிறோம், பல்வேறு விதமான எதிர்ப்புகளை நாம் காட்டுகிறோம். கட்டாயம் செய்ய வேண்டும், அதுவெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அத்தோடு சேர்த்து அதிலே முடிந்துவிடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பு என்னவென்றால், ஒரு 20 ஆண்டு கனவு, ஒரு 20 ஆண்டுக்கு பின்னால் என்னுடைய மகள்லாம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய ஊர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால் என் பள்ளியை சார்ந்தவர்கள் ஒரு 5 வக்கீல்கள் இருக்க வேண்டும், ஒரு 3 டாக்டர்கள் இருக்க வேண்டும், ஒரு 5 பிள்ளைகள் யூபிஎஸ்சி தேர்விலே படித்து ஜெயித்து பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்ற கனவோடு ஒவ்வொரு மகல்லாவும் பயணிக்குமையானால் சத்தியமாக சமுதாயத்திலே அந்த மாற்றத்தை வைத்து பெரும் புரட்சியை ஏற்படுத்தலாம். அப்படி கனவை வைத்துத்தான் இன்று ஆட்சி கட்டிலுக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியலாம், 1925 போட்ட திட்டம் தான் இன்னைக்கு 2025 வந்து நிற்கிறது. 100 ஆண்டு திட்டம், ஆர்எஸ்எஸ் போட்ட 100 ஆண்டு திட்டம். அந்த 100 ஆண்டில் இந்த நாட்டை அப்படியே தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், கனவு கண்டார்கள். அதற்காக திங்க் டேங்கர்களை உருவாக்கினார்கள். திங்க் டேங்கர்கள் என்றால் அரசு பதவியிலே உயர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அதிலே ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவர்களை எல்லாம் புறக்கி எடுத்து கொண்டு வந்து ஒரு டீமாக அமைத்து, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், வழிகாட்டுதல் மட்டும் கொடுங்கள், நீங்க எப்படி எப்படி செய்யலாம் சொல்லி நீங்க யோசனை மட்டும் கொடுங்கள் என்று ஒரு டீமை அமைத்தார்கள். இன்னைக்கு உலகளாவிய அளவிலே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்குமே ஆனால் யூதர்கள் ரொம்ப பெர்சன்டேஜில் குறைவு. ஆனால் அதிகமாக நோபல் பரிசு பெற்றவர்கள் யாரென்றால் அவர்கள் தான். அதிகமாக உலகளாவிய அளவிலே நோபல் பரிசு பெற்றவர்கள் யூதர்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பெரும் நிறுவனங்களை அதனுடைய மொத்த மேனேஜ்மெண்ட்டையும் கையில் வச்சிருக்கக்கூடிய பெரும்பகுதி நபர்கள் யாரென்றால் யூதர்கள் தான். என்ன காரணம்? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி. அந்த கல்வியை கொண்டுதான் உலகத்தையே தங்கள் பக்கம் ஈர்க்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் தான் சொல்லுகிறோம், அந்த கல்வியை நோக்கி, அந்த அதிகாரத்தை அடையக்கூடிய கல்வியை நோக்கி நம் சமுதாயத்தை நகர்த்துவதனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. ஒன்றை மட்டும் புரியுவோம், ஆட்சி மாறலாம், காட்சிகள் மாறலாம், கோலங்கள் மாறலாம். இன்றைக்கு இவர்கள் ஆட்சியிலே, நாளைக்கு வேறொருவர் ஆட்சியிலே. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பது நாளைக்கு எதிர்கட்சி, இன்னைக்கு எதிர்கட்சியாக இருப்பது நாளைக்கு ஆளுங்கட்சி. மாறி மாறி போவார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றம் இல்லை. அவர்கள் உள்ளே ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன வரையே வெளியே வர முடியாது. அந்த இதில் பயணிக்கலாம். அந்த இலக்கோடு நாம் பல நல்ல மாற்றங்களை நாட்டிலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்போமையானால் அதற்கான மிகச்சிறந்த வழி உயர்ந்த கல்வியை படித்து உயர்ந்த அதிகாரத்தை நோக்கி சமூகத்தை நகர்த்துவதுதான் இன்றைக்கான தேவை. பிளஸ் டூ தேர்வு முடிவு வந்திருக்கிறது, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வந்திருக்கிறது. நல்ல கல்வியை நோக்கி துறைகளை தேர்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதையும் நம்முடைய சிந்தனையில் ஒரு பகுதியில் வைப்போம். வெறும் பணம் சம்பாதித்து தரக்கூடிய ஒரு நிலையில் மட்டும் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று கனவு காண வேண்டாம். நம் நாட்டுக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு
நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, நம் பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு, என்னால், என் குடும்பத்தால், என்னுடைய பிள்ளைகளால், அவர்கள் படித்திருக்கக்கூடிய கல்வியினால் எந்த மாதிரியான பங்களிப்பை தர முடியும் என்ற பொது சிந்தனையிலும் நாம் பயணித்தால், ஒரு கண்டர் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, நம் படித்ததற்கான பலனையும் பெற முடியும், நம் சமூகத்திற்கான பலனையும் சிறப்பாக கொடுக்க முடியும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.